எனக்கு இதை சொல்கிறதுல கொஞ்சம் வருத்தம் இருக்குது. வினோத், நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மை சொல்லிடணும். பாடல்கள் பார்த்தேன், ஆனால் எனக்கு சிவா நடனத்தை விட உன்னது அவ்வளவு சரியாக இல்லை. எனக்கு இது பண்ண போதெல்லாம் இது சிவா பண்ணியிருந்தால் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்டுகிட்டே இருக்கு. நீ உனக்கு நல்ல சென்னை போன்றியோடல நீ பல நாள் நட்புங்கிற ஏதோ அவருக்கு வந்து நீ கத்துக்கல. இவ்வளவு ஒரு நண்பர்கிட்ட பார்த்தா சொல்லிக் கொடுக்கணும் தானே. சிவாலாய் வந்து ஊர் உலகத்துக்கு ஆடியோ ரிலீஸ், சிங்கப்பூர், மலேசியா, எங்க போனாலும் இதை நடனம் ஆடி எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்குறாரு. ஏன் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்? தயவு செய்து சிவா, உனக்கு உன்னோட உனக்கு பரந்த மனசு இருக்கு, ஆனா வினோத்துக்கு அது இல்லை. அது சாரி, விஜய்க்கு அது இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் அதில் வருத்தம் தான். உன்னுடைய வளர்ச்சி சிவாவை அடைஞ்சிருக்கு. தயவு செய்து அதில் நீ முன்னேறிக்கும். ஒரு அபத்தம் பார்த்தீங்களா தம்பிக்கிட்ட? இதுதான் உங்கள்கிட்ட அவனை பிடிச்சது. இறைவனுக்கு சொல்லிட்டான் பாருங்க, எல்லாம் ஃபோனும் இறைவனுக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு கை ஃபோன் சொல்லு. ராஜபாண்டி ஒரு மிக சிறந்த இயக்குனர். எனக்கு ராஜபாண்டிய கடந்த ஒரு 10 வருடங்களாக தெரியும். ஒரு நடிகரை படத்துக்கு உள்ள ஒரு கேரக்டரா மாத்துறதுங்கிறது ஒரு விதமான தன்மை. ஆனா அதே சமயத்தில் அந்த நடிகர்களை, இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற நடிகர்களை, அவர்களுடைய குணாதிசயங்கள் ஒன்று இருக்கும், அதையெல்லாம் உடைத்து ஸ்கிரீனில் ஒரு கேரக்டர்னு என்னுடைய கற்பனைக்கு உங்களை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நடிகர்களை அணுகிற விதம்னு ஒன்று இருக்குது. அவர்களோட பேசுறது, அவர்களை வந்து இந்த கேரக்டருக்காக புரிய வச்சு மாற்றுறதுன்னு ஒன்று, அது ஒரு இயக்குனருடைய மிகப்பெரிய தன்மை. அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். ராஜபாண்டிக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதரை கூட திரைமொழியாக ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக மாற்றுவதற்கும், அந்த கதாநாயகனுடைய தன்மையை உயர்த்தி காட்டுவதற்குமான எல்லா விதமான தன்மையும் ராஜபாண்டிகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப மதிக்கிறேன். ரெண்டாவது, தொழில்நுட்ப ரீதியாக கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்து இன்னைக்கு அவர் படித்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு ஒரு 15 வருடங்கள் தொழில்நுட்பம் வந்து ஃபிலிம் மீடியாவிலேருந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்துருச்சு. கிராஃபிக்ஸ்லேருந்து ப்ளூ நெட்வொர்க்லேருந்து எவ்வளவோ மாறிடுச்சு. அதை அப்கிரேட் பண்ணிக்கிறதும் அப்டேட் பண்ணிக்கிறதும் ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ராஜபாண்டியுடைய எண்ணமோ நடக்குதும் சரி, அச்சமின்றியும் சரி, நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அவ்வளோ அழகாக அவர் உள்வாங்கி அதை அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். இப்படி ராஜபாண்டிக்கு நான் இந்த வெற்றி முழுமையாக போய் அவருடைய ஒரு இயக்குனருக்கு மட்டும் சேரணும். அவர் இயக்குனராக ஜெயிக்கும் போது தன்னால் அவரை சுற்றி இருக்கிற நடிகர்கள் அத்தனை பேரும் தயாரிப்பாளர்களும் அந்த வெற்றிக்குள் அடக்கி விடுவார்கள். அதனால் ஒரு இயக்குனராக ராஜபாண்டியும், ராஜபாண்டி கற்பனைக்குள் வந்த அத்தனை கலைஞர்களையும், அதை நம்பி தயாரிப்பாளராக முதலீடு செய்யக்கூடிய அண்ணாச்சி அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். காலம் அவர்களுக்கு உதவி செய்யட்டும். நன்றி, வணக்கம்.